வணக்கமே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு, தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே சமயம் அவற்றை கடைகளில் வைத்து கொண்டே ஊழியர்கள் வழங்க மறுப்பதாக புகார்களும் இருந்துள்ளன. இந்நிலையில்தான் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இருப்பு விவரத்தை அறிந்து கொள்ளும் விதமாக SMS எண்களை அனைத்து ரேஷன் கடைகளிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, தமிழகத்தில் +2 மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டில் உயர்கல்விக்கு செல்லும்போது எந்தெந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய விரும்புகின்றனர் என்பதை அறிந்து கொள்ளவும் அதற்கு தயார்படுத்தவும் விதமாக பல நடவடிக்கைகளை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மாணவர்களின் விருப்ப பாடப்பிரிவுகள் எவை என்பதை அறியும் வகையில் அவர்களிடம் எழுத்து வடிவத்தில் கருத்து கேட்கப்படும். பிறகு அந்த பாடப்பிரிவு தொடர்பான திறன்களை வளர்க்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இதற்காக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தங்களின் மாவட்டத்தில் செயல்படும் பொறியியல், மருத்துவம், சட்டம், வேளாண்மை, கலை மற்றும் அறிவியல் பிற கல்லூரிகளில் வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் சார்ந்த விவரங்களை கொண்ட சீட்டேடுகளை கல்லூரிகளில் இருந்து பெற்று மாணவர்கள் பார்வையில் படும்படி ஒவ்வொரு பள்ளியிலும் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்த வேண்டும். அதே சமயம் மாணவர்களுக்கு புரியும் வகையில் சரியான வழிகாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். அனைத்து கல்லூரிகளும் பொதுவாக கோரப்படும் 51 விவரங்கள் கொண்ட படிவங்களை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, போக்குவரத்து விதிகளை மீறி இருசக்கர வாகனங்களில் வேகமாக செல்வதால் சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. இவ்வாறு வேகமாக செல்வது வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமின்றி பாதசாரிகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்நிலையில்தான் சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறுபவரை பிடிக்க ரோந்து வாகனங்களில் அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டு உள்ளன. சிக்னலில் நிற்காமல் அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்காணித்து அவற்றை பிடிப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக புதிய தொழில்நுட்பம் கொண்டுவரப்பட்டும் உள்ளது. இந்நிலையில்தான் சென்னையில் விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களை மக்களே இனி போட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்து 9003130103 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் அந்த வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை விரைவில் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு, நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற்று தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 8 மற்றும் 9 தேதிகளில் வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நாளை தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், டிசம்பர் 9 தேதி மாலை முதல் 10 தேதி காலை வரை மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவரான பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் நாளை முதல் கனமழை பெய்யும் எனவும், 9 தேதி விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரியில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது எனவும், டிசம்பர் 10 தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் ஹாக்கி, கபடி, கொக்கோ, பளு தூக்குதல், கால்பந்து உள்ளிட்ட 97 பயின்றுனர் பணியிடங்களுக்கு நேரடி நியமன தேர்வு நடைபெறவுள்ளது. தகுதியானவர்கள் stat.tngovernment.in என்ற இணையதளம் வாயிலாக டிசம்பர் 12 தேதி முதல் 30 தேதி மாலை வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு, புயல் மழையால் பாதிக்கப்படுவோருக்கு உதவ போலீசார் தயாராக இருக்க வேண்டும் என டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். காவல் ஆணையர்கள், மாவட்ட எஸ்பிக்கள் தயாராக இருக்கும்படி டிஜிபியான சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடலோர மாவட்டங்களில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்களும்
படகுகளுடன் தயாராக இருக்க ஆணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 7வது அறிவிப்பு, தமிழகத்தில் அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வானது டிசம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு முதலில் மாவட்டத்துக்குள்ளும் பிறகு மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெறும் எனவும், ஒரு பணியிடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்தால் பணியில் சேர்ந்த நாள் நோய் பாதிப்பு உடையவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8வது அறிவிப்பு, வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.35% இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தியது. வட்டி விகிதம் உயர்ந்ததை அடுத்து ரெப்போ வட்டி விகிதம் 5.9 6.25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் உயர்வால் தனிநபர் வாகன கடனுக்கான வட்டி விகிதமும் உயரக்கூடும். கடைசியாக 9வது அறிவிப்பு, தமிழக அரசின் நிறுவனமான ஆவின் மூலம் கிறிஸ்மஸ் கேக் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டும் உள்ளது. தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைக்கு பல்வேறு விதமான இனிப்புகளை தயாரித்து விற்பனை செய்யும் ஆவி நிறுவனம் இந்த முறை கேக் தயாரிப்பிலும் ஈடுபடுகிறது. சென்னையில் மட்டும் கிறிஸ்மஸ் கேக் மற்றும் ப்ளம் கேக் விற்பனை செய்வதற்கு ஆலோசிக்கப்பட்டு உள்ளது. 5 சுவைகளில் கேக் தயாரிக்கவும் தனியார் கேக்கை விட குறைந்த விலையில் விற்கவும் முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. ஆனால் கேக் விலை இன்னும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த விடைவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.